அழகா போற்றி. தமிழமுதம் நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெள்ளருக்கு வேறினால் செய்த பிள்ளையாரை வீட்டில் வைத்து வணங்கலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. விநாயகர் என்பவர் வளமையை தரும் கடவுளுங்க. ஆனால் அவரின் பின்புறம் வறுமையை குறிக்கும். அதனால் அவரின் பின்புறம் வீட்டிற்கு வெளிப்பக்கம் பார்த்தவாறு இருக்கணும். வீட்டில் தென்புற திசையில் விநாயகர் சிலையை எப்போதும் வைக்கக்கூடாது. வீட்டின் கிழக்கு அல்லது மேற்கு திசைகளில்தான் விநாயகர் சிலை வைக்கணுங்க. விநாயகரின் பின்புறம் வீட்டில் உள்ள எந்த ஒரு அறையையும் பார்த்தபடி இருக்கக்கூடாது. கழிவறையுடன் இணைக்கப்பட்டுள்ள சுவற்றை நோக்கி விநாயகர் சிலையை வைக்கக்கூடாது. கழிவறைக்கும் அதனை இணைக்கும் அறையின் பொதுவான சுவற்றில் சாய்த்து விநாயகரை வைக்காதீங்க. நீங்க மாடிப்படி இருக்கும் வீட்டில் வசித்தால் கண்டிப்பாக மாடிப்படிக்கு அடியில் விநாயகர் சிலையை வைக்க கூடாதுங்க. சரி, இப்போ வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வைத்து வணங்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வணங்கலாங்க. ஆனா அது உண்மையான வெள்ளருக்கு வேறினால் செய்யப்பட்ட பிள்ளையாராய் இருப்பதுதான் முக்கியம். அதை சோதித்து தான் வாங்கணும். போலியானதாக இருந்தா எதிர்மறையான விளைவுகளை உண்டாகும். வெள்ளருக்கு வேறினால் செய்த பிள்ளையாரை வீட்டில் வைத்து வணங்கினால் புண்ணியம் பெருகுங்க. பிள்ளையார் சிலை வடிக்க வெள்ளை நிற பூக்கள் பூக்கும் வெள்ளை எருக்கன் செடிதான் தேர்வு செய்யணும். சுமாராக 6 ஆண்டுகள் வளர்ந்த செடியே சிலை வடிக்க உகந்தது. அதுவும் செடியின் வடக்கு பக்கமாக செல்லும் வேரை பயன்படுத்துவது நல்லதுங்க. அதற்கு முன்னதாக வெள்ளருக்கன் செடிக்கு ஆகம முறைப்படி ஒரு மண்டல காலம் பூஜைகள் செய்வது ஐதீகம். தீய சக்திகள் இருக்கும் வாய்ப்பு உள்ள இடத்தில் வெள்ளருக்கு செடி வளர்ந்திருந்தால் அதன் வேரை விநாயகர் சிலையை உருவாக்க பயன்படுத்தக்கூடாது. வெள்ளருக்கு பிள்ளையாரை புதிதாக வீட்டுக்கு வாங்கி வந்தவுடன் ஒரு வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 மணிக்குள், அதாவது ராகு காலத்துல, அந்த விநாயகர் சிலை முழுவதும் அரைத்த மஞ்சள பூசி வைக்கணுங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ராகு கால சமயத்தில் சந்தன விழுதை விநாயகர் சிலை முழுவதும் பூசி நிழலிலேயே உலர வச்சுக்கணுங்க. இதன் பிறகு உங்களோட பூஜை அறையில் வைத்து எப்போதும் போல வழிபடலாம். இனி அவரவர் விருப்பப்படி தூப தீப நைவேத்தியம் செய்து வழிபடலாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் விளக்குக்கு போடும் விளக்கு திருக்கி பதிலாக வெள்ளருக்கு பட்டையில் விளக்கேற்றினால் நம் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகி போயிருங்க. இப்படி நீங்க நம்பிக்கையோடு செய்யப்படும் ஒவ்வொரு பரிகாரமும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க. வெள்ளருக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்பவர்களுக்கு செல்வம், செல்வாக்கு, பெருமை கூடுங்க. தன ஆகர்ஷண சக்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமையானது இந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு அதிகமாகவே இருக்கு. வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வைத்தால் வீடு முழுவதும் வெள்ளருக்கு கதிர்வீச்சின் மூலம் வெள்ளருக்கு விநாயகர் மகிமையை உணரலாங்க. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை விநாயகருக்கு மிக உகந்த நாள். அன்றைய தினம் செவ்வரளி, மஞ்சள், அரளி மலர் சாற்றி வணங்கினால் மிக சிறப்பு. சதுர்த்தி மற்றும் சங்கடகர சதுர்த்தி அன்று அருகம்புல் சாற்றி வணங்கினால் உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.